இவ்வளவு அவதூறுகளை முஸ்லீம் சமுதாயத்தின் மேலே அள்ளி வீசுகின்றீர்கள். இவ்வளவு அவதூறுகளை நீங்கள் அள்ளி வீசக்கூடிய நிலையிலையும் முஸ்லீம் சமுதாயம் மனிதநேய பணிகளை விட்டுவிடவில்லை. பார்க்குறோம் ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அந்த கொரோனா எங்களுக்கு தொத்திரோன்னு சொல்லி கொரோனாவில் இறந்த அந்த சைமன் என்ற டாக்டரை அடக்கம் பண்ண விடாமல் உருட்டுக்கட்டையால் அடித்து வேட்டையாடினீர்களே, எவ்வளவு பெரிய மனிதநேய படுகொலை. அந்த மாதிரியாக ஒவ்வொருவரும் வெறிப்பிடித்ததனமாக அந்த கொரோனாவிற்கு பயந்து சாகக்கூடிய நிலையில் முஸ்லீம் சமுதாயம் மனிதநேய பணி எப்படி செய்கிறாங்க தெரியுமா? பார்க்கின்றோம் வேலூரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து சோதனை செய்வதற்கு இடம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அந்த 100 மஸ்ஜித் அந்த பள்ளிவாசலை அந்த அரசாங்கம் கேட்கின்றார்கள், மாநகராட்சியிலிருந்து கேட்கின்றார்கள், கொரோனா சோதனைக்கு நீங்கள் இந்த இடத்த கொடுங்கன்னு. முஸ்லீம்கள் அனுமதிக்கின்றார்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த இடத்த வழங்குது. மாணவர் அணி, தொண்டர் அணி எல்லாம் வந்து ஃபுல்லாக அவர் மருத்துவர் அணி என்று அனைவரும் அங்கே களமிறக்கப்பட்டு கொரோனா சோதனைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அங்கே கொரோனா சோதனை நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பள்ளிவாசல் கொரோனா சோதனை கூடமாக மாறிவிட்டது. இதை விட மனிதநேயம் வேறனங்க வேணும்? யோசனை பண்ணி பாருங்க, இப்படிப்பட்ட மனிதநேயத்தை இந்த முஸ்லீம்கள் போதிக்கின்றார்கள். அதே மாதிரி பஞ்சாபில் ஒரு பள்ளிவாசலையே நீங்கள் கொரோனா தங்கக்கூடிய குவாரண்டைன் முகாமாக மாட்டிக்கொள்ளுங்கள், கொரோனா சோதனை கூடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் அறிவிக்கின்றார்கள், பிபிசி அந்த செய்தியை வெளியிடுகின்றார்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனிதநேயத்தை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. ஆனால் இங்கே மனிதநேய மருத்துவராக இருந்து மனிதநேய பணி செய்த ஒரு மருத்துவர் இறந்தப்ப அவர் அடக்கம் பண்ணுவதற்கு கூட இவர்கள் இடம் மறுக்கின்றார்கள் என்றால் அப்போ இஸ்லாம் எப்படி எங்களை வார்த்தெடுக்கிறதுன்னு விளங்கிக்கிறீங்க? இந்த இவ்வளவு சிரமமான நிலையிலையும் இரத்த தானம் பற்றாக்குறை, இரத்தம் பற்றாக்குறை ஒவ்வொரு வங்கிகள்லையும் அந்த இரத்த தானத்தை முஸ்லீம்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாம் கொரோனாவுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வரலை யாரும். அப்படி பீதியாக இருக்கக்கூடிய நிலையிலையும் பாருங்கள், பாஜக அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த கர்நாடகாவினுடைய சிவமோகா டிஸ்ட்ரிக்டில் அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, இப்போ அப்படிப்பட்ட ஒரு பாஜகவின் ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் இரத்த தானம் பற்றாக்குறை ஏற்படுது, உடனடியாக போய் இரத்தத்தை கொடுக்குறாங்கன்னா பார்த்தீங்களா, உடனடியாக போதும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே இரத்த தானம் வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி அறந்தாங்கியில் பிளட்டு தேவை ஓடி போய் கொடுக்குறாங்க, தேனியில் பிளட்டு அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்கின்றார்கள், மதுரையில் தேவை உடனே கொண்டு போய் கொடுக்கின்றார்கள், அதே மாதிரி வந்து திருவண்ணாமலையில் இதே போன்று இரத்த பற்றாக்குறை அரசு மருத்துவமனையிலிருந்து தொடர்பு கொள்கின்றார்கள், கொண்டு போய் பிளட்டை கொண்டு போய் கொடுக்கின்றார்கள் என்றால் அப்போ நீங்கள் எவ்வளவு தான் முஸ்லீம்கள் பற்றி நீங்கள் அவதூறுகளை சொன்னாலும் நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் வந்து மனிதநேய பணிகள் நிறுத்த மாட்டோம். இதை பிரமத சகோதரர்கள் விளங்கி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அவதூறுகள் எல்லாம் எங்களை வந்து இழிவுபடுத்துவதற்கும் இஸ்லாத்தை கேவலப்படுத்துவதற்கும் தான் இந்த சங்கரிவார கும்பல் இப்படிப்பட்ட அவதூறுகளை சொல்கின்றார்கள் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய இந்த மனிதநேய பணிகளை செய்வது எங்களுடைய இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் செய்கின்றோமே ஒழிய எவருடைய பாராட்டுகளுக்காகவும் வாழ்த்துகளுக்காகவும் இல்லை என்பதை இங்கே சொல்லி வல்ல இறைவன் எங்களுடைய பணிகளை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாயு தவான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.